ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் மின்னல் முரளி இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். மின்னல் முரளி வந்து டேரக்ட் ஓடிடி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது நெட்ஃப்ளிக்ஸில் December 24 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்தை நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரிவ்யூ போடலாம் அப்படின்னா, இந்த படத்தை வந்து இனிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கார் பசில் ஜோசப். இந்த படத்தில் லீடாக வந்து டொவினோ தாமஸ், அப்புறம் குரு சோமசுந்தரம் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ஒன் லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். மின்னல் தாக்கிடுது ரெண்டு பேரை. அவங்களோட பிஹேவியர் அப்புறம் எப்படி மாறுது, அவங்களுக்கு என்னென்ன சக்திகள்லாம் கிடைக்குது, அதில் யார் நல்லவங்களாக மாறுறாங்க, யார் அதை நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன் லைனர். ஸோ அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து இரண்டு பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷான் ரஹ்மான் அப்புறம் சுஷின் ஷியாம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஷமீர் தஹீர் அப்படிங்கிறவர் வந்து கேமரா, அதாவது சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட 2 hours 40 minutes எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டல் மூமெண்ட்ஸுங்கிறது படத்தில் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20 to 25 minutes ரொம்ப ஸ்லோவாக படம் ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா அந்த கதைக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக புரியும் இல்லையா. அதுக்காக ஒரு அருமையான ஒரு மூவ் அந்த 20 minutes இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் இந்த குட் வெர்சஸ் பேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் யார் ஜெயிக்கிறா, என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்தோட மற்ற கதை. ஸோ படத்தில் இருக்கிற எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காரு டேரக்டர். எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், டொவினோ தாமஸோட அக்கா பையனாக ஒரு கேரக்டர் ஒரு பையன் பண்ணிருக்கான் சின்ன பையன். அவனோட கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த படம் வந்து இந்தியாவில் ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாகவும், அதே சமயத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் எடுத்திருக்காங்க இந்த மின்னல் முரளி படம் அப்படின்னு சொல்லுவேன். அதேமாதிரி கேமரா, படத்தோட கேமரா ரொம்பவே நல்லா வந்திருக்காரு. அதாவது தாஹீர் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா வடிவமைச்சு கொடுத்துருக்காரு கேமராவை. படத்தில் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி குரு சோமசுந்தரம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு தமிழ்லேயும், ஆனால் இதில் வந்து பூந்து விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது டைரக்ட் மலையாளம் ஃபிலிம், ஆனால் இது வந்து தமிழ், அப்புறம் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு கிட்ஸாகவும் சரி, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.25/5. ஒரு அழகான சூப்பர் ஹீரோ ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தை. டொவினோ தாமஸ் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.